பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா. என்ன அகில், என்ன ஒரு யோசனையோட நிக்கிற? வா பாரதி. சரி, நம்ம செஸ் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, வா ஒரு ஆட்டம் போடலாம். வேணாடா, இப்ப எனக்கு மூட் இல்ல. ஏன், என்னாச்சு? எல்லாம் அந்த அஞ்சலி தான், எப்பவும் பொய் பித்தலாட்டம். இவ ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல. டேய் விரா, முன்னைக்கு இப்ப அவ எவ்வளவு மாறி இருக்கல, கொஞ்ச நாள் ஆனா இன்னும் மாறிடுவா, நீ வேணா பாரு. டேய் நீங்க வேற கொண்டு குடிக்கு வந்திருந்தப்போ ஜாலியா தானடா இருந்தீங்க. அந்த மாதிரி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம ஊரை சுத்தனா கண்டிப்பா அவளுக்கு ஜாலியா தான் இருக்கும். அஞ்சலிக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பொறுப்பு இல்லாம ஊரை சுத்தினாங்கன்னா சுதந்திரம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரீடம் ஆல்வேஸ் கம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்துல நம்ம சுதந்திரமா முடிவெடுக்கணும்னா நிறைய பொறுப்போட அந்த முடிவெடுக்க வேண்டியிருக்கும். டேய் இப்ப எதுக்கு தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப அந்த அளவுக்கு தலை போற விஷயமா என்ன நடந்துச்சு? சாரி பிரதர், உனக்கு இருக்கிற பிரச்சனையில நான் வேற தேவையில்லாம ஏதேதோ. சரி, நீ ஏதோ பேச வந்த நினைக்கிறேன்ல. பேசல, சொல்றதுக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு மாரல் சப்போர்ட்காக. ஏய் அதுக்கு என்ன பிரதர், கொடுத்துட்டா போச்சு, என்ன விஷயம்? நானும் கண்ணம்மாவும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலன்னு முடிவு பண்ணிருக்கோம்டா. ஏய் சூப்பர்டா, ஃபென்டாஸ்டிக், கங்க்ராட்ஸ். நான் சொன்ன மாதிரியே குழந்தை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டேன். நிஜமாவே வெரி குட், நல்ல முடிவு. இங்க பார், எந்த விதத்திலையும் இந்த விஷயத்துக்காக நீ தயங்கவே கூடாது, சரியா? நீ அப்படியே சொல்றேன், குழந்தையை தத்தெடுக்கிற முடிவில் எனக்கும் கண்ணம்மாக்கும் எந்த குழப்பமே இல்லை. ஒரு காப்பகத்துக்கு போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆனா அம்மா கிட்ட இன்னும் சொல்லடா. ஓ, அம்மா ரெண்டு மூணு நாளா இதை ஸ்மெல் பண்ணதான் ட்ரை பண்றாங்களா? இல்ல பாரதி, இவ்வளவு நாளா நீ சொல்லாம இருந்ததே ரொம்ப சரி, இனிமேலும் சொல்லாத. சொன்னா மட்டும் அவங்க ஒத்துக்க போறாங்க. நீ நேரா ஒரு குழந்தைய ஒத்துக்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் வராத பாத்துக்கலாம். நானும் அப்படிதான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த ஆர்ஃபனேஜ்ல நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் பிரதர், நாளையில இருந்து நீ அப்பாவாக போற, நான் சித்தப்பாவாக போறேன். I am really excited. Hey, appa kitta soniya? Illa da, inna solla. Appa edhukku nichayama okay dhaan solluvaaru. Ana or flow la amma kitta sollitaarna sikkalla. Ana edhukku vambu? Avargitte solama irukkaradha nalladhu nu nenikiren. Evlo kulandhinga naatla amma appa illama kashtapadraanga nu theriyumada? Anga ponadhukku appuram dhaan ellame en butthikku varaikudhu. நம்ம குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குற யாரா இருந்தாலும் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறத பத்தி யோசிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஏன் பாரதி, வெறும் அந்த சின்ன குழந்தைகளை மட்டும்தான் தத்து கொடுக்க முடியுமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இந்த அஞ்சலியை யாருக்காச்சும் தத்து கொடுக்க முடிஞ்சா இவ்வளவு நல்லா இருக்கும். ஏய் அடி, என்ன பேசுற? இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு குழந்தை பெற்றுப்பற, நீ அப்பா ஆப்புற. ஐயோ, அடுத்த டார்கெட் நானா? எல்லா சீன்லயும் அடுத்துக்கிட்டே இருக்க என்னால முடியாதடா. ஆள விடுற சாமி. டேய் இருடா. ஆ ஹரிணி, என்ன கண்ணம்மா, துண்டு சீட்ல இருக்கு, போலீஸ் திருட விளையாட போறியா? ஆ, போலீஸ் திருடனா? இது வச்சு எப்படி விளையாடுறது? அது ஒரு சின்ன பசங்க கேம், அத நான் அப்புறம் சொல்லி தரேன். நீ முதல்ல சொல்லு, இது என்னது? இந்த சீட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன, ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆ, பாப்பாவுக்கு பேர் வைக்க நிறைய பேர்லாம் எழுதி இதுல போட்டிருக்க, கரெக்டா? ஐயோ, எப்படி கண்டுபிடிச்சீங்க? வேற என்ன பண்ண முடியும்? நாளைக்கு பாப்பாவை கூட்டிட்டு வர போறோம். இப்போ
உன்னோட எண்ணம், செயல், கனவு எல்லாமே அதுல தானே இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல கண்ணம்மா, நம்ம பாப்பாக்கு எப்படியும் அந்த ஆஸ்ரமத்துல ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல? மாமா, அவங்க வச்சது அவங்களோட ஆசைக்கு, நம்ம பாப்பாவுக்கு நாம ஒரு பேர் வைப்போம். சரி கண்ணம்மா, அப்படியே பார்த்தாலும் உன் பாப்பாக்கு நீ ஒரு பேரு தானே வைக்க போற? இது என்னது, ஒன்பதாம் நம்பர் சீட்டு கொடுக்க லாட்டரி மாதிரி இத்தனை சீட் எழுதி போட்டிருக்க? போங்க மாமா, எனக்கு நிறைய பேரு மனசுல தோணுச்சு, எதை வைக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. அதான் எனக்கு தோணின எல்லா பேரையும் இதுல எழுதி போட்டிருக்கேன். சரி, எல்லாத்தையும் எழுதி போட்ட, இப்ப என்ன பண்ண போற? அப்படியே சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒரு பேர் எடுங்க. நானா? நீங்க எடுக்கிற சீட்ல என்ன பேர் வருதோ அதான் பாப்பாக்கு பேரு. ஓகேதான், ஆனா எதுக்கு இந்த விளையாட்டு? நீ ஏன், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர் சொல்லு, எந்த பேரா இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் ஒரு சீட் எடுத்து சப்போஸ் அந்த பேர் உனக்கு சுமாரா தான் பிடிச்சிருந்தா மனசு வருத்தப்படுவல்ல? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க எதை எடுத்தாலும் எனக்கு ஓகே. என்னங்க, எடுங்க. ஓகே, சாமி கும்பிட்டு எடுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, இப்ப எடுக்கலாமா? கூடுங்க, நான் பாக்குறேன் மாமா. நோ ப்ளீஸ் மாமா, நான் தான் பாப்பேன் மாமா. ஹேமா, ஹேமா பேர் நல்லா இருக்குல்ல. குழந்தையா நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டியா ஹேமா? மாமா, மாமா, சூப்பர் பேரு ஹேமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கணுமா, அந்த பேரு உனக்கு பிடிச்சிருக்கா? டபுள் ஓகே மாமா, இனிமே பாப்பா இல்ல ஹேமா, நான் ஹேமா அம்மா, நீங்க ஹேமா அப்பா. ஓகே கண்ணம்மா, சரி நீ படுத்துங்க, கால அங்க போகணும்ல. சரி கிளம்பாம பேப்பர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க, எனக்கு முன்னாடி வாசல்ல போய் நிப்பான்னு நினைச்சேன். என்ன கண்ணம்மா, முகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு? குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தன்னோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட போகணும்னு விரும்பினா போறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு நியூஸ்ல போட்டிருக்காங்க மாமா, பாத்தீங்கல்ல? ஹேய், இத படிச்சு பயந்துட்டியா? இதுக்கெல்லாம் கவலைப்படாத கண்ணம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இப்போ நம்ம தத்தெடுக்க போற பாப்பாவும் 18 வயசு ஆன பிறகு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன கண்ணம்மா அது, தத்தெடுக்கிற எல்லா குழந்தையும் 18 வயசுக்கு அப்புறம் தன்னை பெத்த அப்பா அம்மாவோட போயிடுவாங்கன்னு ஒண்ணு இது நியூஸ் போடலையே, அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த விஷயம், அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு கோர்ட் ஆர்டர். இதுக்கு போய் நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆனா நடந்திருக்குல்ல, நம்ம குழந்தைக்கும் அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது மாமா? இது தேவையில்லாத பயம் கண்ணம்மா. தென்னை மரத்துக்கு அடியில் ஒருத்தர் உட்கார்ந்து அவர் தலையில தேங்காய் விழுந்து அவர் இறந்து போயிட்டாருன்னா எல்லா தென்னை மரத்துக்கு அடியில் உட்காரவங்க தலையிலையும் தேங்காய் விழுந்து அவங்க இறந்துருவாங்கன்றதுலாம் கிடையாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கண்ணம்மா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, நாமளே குழந்தை இல்லையேனே இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஆசையா எடுத்து வளர்க்குற குழந்தையும் திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க வந்து இனிமே இது எங்க புள்ளன்னு கூட்டிட்டு போனா
என்ன மாமா பண்றது? நீ ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்க கண்ணம்மா. அதுவும் எப்பவோ 18 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்க ஒரு விஷயத்துக்காக. அந்த வாய்ப்பு கூட 0.01% தான் சான்ஸ் இருக்கு. இப்ப ரெண்டாவதா இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்மளே பெத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கறோம் வை, 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. படிப்பு வேலைன்னு வெளியே தான் போகுது. இப்ப பெண் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இன்னொரு வீட்டுக்கு போகுது. இப்ப நீ வரல, அந்த மாதிரிதான். இதெல்லாம் யதார்த்தம் கண்ணம்மா, புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நடந்தாலும் ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். இது எல்லாமே ஒரு இல்யூஷன். தயவு செஞ்சு கிளம்புறியா? சரி மாமா, நான் கிளம்புறேன். ஆனா ஆர்ஃபனேஜுக்கு கால் பண்ணி ஹேமாவை பெத்தவங்க எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாமா. அது தெரிஞ்சா நாமளே அந்த குழந்தைய அவங்க கிட்டே கொண்டு போய் விட்டுறலாமே. தாராளமா பண்ணலாம், ஆனா அதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் நேத்தே நம்ம கிட்ட அதை பத்தி சொல்லியிருப்பார்ல. ஒருவேளை நம்ம வளர்க்குற குழந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை வந்தா என்னால தாங்க முடியாது மாமா. கவலையே படாத கண்ணம்மா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அவ நம்ம ஹேமா தான், அவ நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். போதுமா? உன் வயிற்றுல பிறக்க வேண்டிய குழந்தை வேற எங்கேயோ பிறந்து மறுபடியும் உன்கிட்ட வந்து சேர போறான்னு நினைச்சுக்கோ. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம், 18 வருஷம் உன் கூட இருந்து உன் பாசத்தை அனுபவிச்ச யாரும் உன்னை விட்டுட்டு போகணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. எந்த வகையிலையும் மனசை போட்டு குழப்பிக்காத. இப்ப போலாமா? என்னங்க, நான் உன்னை கேக்குறேன், உங்க மனசுல உள்ளத மறைக்காம என்கிட்ட சொல்லணும். சொல்லு. எப்ப பார்த்தாலும் நியூஸ் பேப்பர். ஏங்க இது காலையில வந்த பேப்பர், ஒரு மணி நேரத்துல படுசாயிடும். நீங்க என்னடானா சாயங்காலம் வரைக்கும் வச்சு படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஓஹோ, அப்படின்னா பேப்பர்ல வர்ற நியூஸ விட வேற ஏதோ பரபரப்பான நியூஸ் நீ வச்சிருக்க. சொல்லு. அதுக்கு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். சௌந்தர்யா கேக்குது, முதல்ல நீ சொல்லு. இல்ல நமக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இல்லைன்னு என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணிருக்கா? இல்லையே. இல்லையா? ஆமா ஸ்ருதி நம்ம பொண்ணு தானே, நமக்கு தான் ஏற்கனவே ஒரு பேத்தி இருக்காளே, அப்புறம் எதுக்கு நான் வருத்தப்படணும்? அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் கேட்டது நம்ம பாரதி அகில பத்தி. எனக்கு நல்லா தெரியும் சௌந்தர்யா. இத பார், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு முதல்லயே பேத்தி பிறந்தாச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. அகில் பாரதிய பொறுத்த வரைக்கும் அது அவங்க ரெண்டு பேருடைய விஷயம், அதுல நம்ம தலையிட கூடாது. ஆமா, ஆவுனா இத ஒன்னு சொல்லிடுங்க, நீங்க சப்போர்ட் பண்றதுனால தான் பாரதியும் அவளும் ஓவரா ஆடுறாங்க. சௌந்தர்யா, பாரதியும் கண்ணம்மாவும் வர்றாங்க, அவங்க எங்கேயும் கிளம்புறாங்க. வழக்கம் போல நீ எதையாவது பேசி அவங்க மனசை நோக்கடிச்சிடாத. ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் கூட நமக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சௌந்தர்யா, அவங்க வந்துட்டாங்க. என்ன வெளியில கிளம்பிட்டீங்களா? மழை வர்ற மாதிரி இருக்கு, கொடை எடுத்துக்கல? இல்லப்பா கார்ல தான் போறோம், கார்ல இன்னொரு கொடை இருக்கு. ஓ அப்படியா, சரி. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், அந்த 5 டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணேன்னு சொல்லியிருந்தால கால் ஃபர் கொடுத்துட்டியா? எந்த டாக்டர்ப்பா? ஓ அது இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலப்பா. ஓ கொடுத்தா வந்துடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 டேஸில் பண்ணிடலாம்ப்பா. ஓ ஓகே ஓகே சரி. இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? போயிட்டு வரட்டுமே. பாரதி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க.
மழை வர்ற மாதிரி இருக்கு, கிளம்புங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிம்மா. எங்க அவன் உண்மையை சொல்ற மாதிரி தெரியலையே. சௌந்தர்யா, அவன் பொய்யே சொல்லியிருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பான உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணலை. இங்க பாரு, ஒருத்தர் பேசுற வார்த்தையை வச்சு அவங்க மேல நம்பிக்கை வரக்கூடாது. சரி, நான் விட்டா பேசிட்டே போவேன். நான் பாரதியை நம்புறேன், நீயும் நம்பு. புரியுதா? நீ பேப்பரை கொடு, நான் படிக்கணும். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் பரதி, தத்தெடுக்கிறத பத்தி கனமா என்ன சொல்றா? ஐயோ வெண்பா, அதை ஏன் கேக்குற? ரெண்டு நாள் என்ன சாப்பிடவில்லை, தூங்கவில்லை, இதே பேச்சுதான். அதுக்குள்ள குழந்தைக்கு தேவையான டிரெஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சானா பாத்துக்கோ. ஓ ரியலி? ஆமா வெண்பா, நேத்துல நீ பாக்கணும். பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த காப்பகத்துக்கு கால் பண்ணி ஹேமா சாப்பிட்டாலா, ஹேமா தூங்கினாலா, ஒரே விசாரணை தான். ஹேமாவா? யார் அது? அது வரப்போற பாப்பாவுக்கு நாங்க வச்ச பேரு. ஹே, ஹேமானதும் அது நான் செலக்ட் பண்ண பேர் இல்ல. கண்ணம்மா அவளுக்கு பிடிச்ச பேர் எல்லாத்தையும் எழுதி ஒரு டப்பால போட்டு குலுக்கி என்னை எடுக்க சொன்னான். நான் எடுத்தேன், பார்த்தா அதுல ஹேமான்னு வந்தது. ஏன்பா, ஹேமாங்கிற பேர் பிடிக்கலையா? எனக்கு ஹேமாவே பிடிக்காது, இதுல பேரு மட்டும் பிடிக்குமா? அது நல்ல பேரு தான், உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா ஓகேதான். மாமா, ஒரு கண்டிஷன், ஹேமா நம்மள மம்மி டாடின்னு கூப்பிடக்கூடாது, அப்பா அம்மானு தான் கூப்பிடணும். ஓகேவா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாமா? மார்னிங் சார். ஹாய், உட்காரு. என்ன சார், ஃபார்மாலிட்டிஸ்ல முடிஞ்சதா? சார், அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இல்ல இல்ல, பெரிய பிரச்சனை சார். தெளிவா சொல்றீங்களா? நீங்க தத்தெடுக்கிறதா இருந்த குழந்தைய இன்னொருத்தங்க தத்தெடுத்துட்டாங்க. என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா அந்த குழந்தை உங்களுக்கு இல்லங்க. ஹலோ, என்ன பார்த்தா அந்த முட்டாள் மாதிரி தெரியுதா? அந்த குழந்தைய வேற யாருக்கோ தத்து கொடுக்கறேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்கிட்ட கூட நீங்க ஒரு வார்த்தை சொல்லலையே. நான் எத்தனை நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ரொம்ப அசால்ட்டா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க? எங்க நிலைமை அப்படி இருக்குமா? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. மினிஸ்டர் வந்து சொல்லும் போது நாங்க கேட்கலன்னா எங்களுக்கு வேற மாதிரி குடைச்சல் கொடுப்பாங்க. சார், நீங்க வேணா வேற ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கோங்க, நாங்களே அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணி தரோம். இல்லங்க, எனக்கு வேற குழந்தைலாம் வேணாம், எனக்கு ஹேமாதா வேணும். அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டதுல இருந்து அவளை என் பொண்ணாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார், கொஞ்சம் மனசு வைங்க ப்ளீஸ். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, பெரிய எடுத்த சிபாரிசு, மினிஸ்டர் வரைக்கும் பேசி எல்லாத்தையும் திடீர்னு மாத்திட்டாங்க.
நான் என்னமா பண்ணட்டும்? எந்த மினிஸ்டர் கால் பண்ணாங்க சொல்லுங்க. நான் இப்ப மினிஸ்டர் கால் பண்ண சொல்லட்டுமா? சொல்லுங்க பாரதி. எதுக்கு இவர்கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? குழந்தைங்களை வச்சு சீட் பண்றாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வா. மேடம் மேடம், கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் ப்ளீஸ். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னங்க புரிஞ்சுக்கிறது? தேவையில்லாம எங்க மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப எப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் சார் இங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சார், அந்த குழந்தைய தத்தெடுத்தவங்க காப்பகத்துக்கு வெளியே தான் நிக்கிறாங்க. நீங்க வேணா போய் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாருங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்களே அந்த குழந்தைய வாங்கிக்கலாம். எங்க நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க? வெளியே தான் சார் இருக்காங்க. பாக்கணும் அப்பளம் வேணும். We'll be right back.